ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் மீரா, எங்க கோயிலுக்கு? தனியாவா? ஆமா, பாத்து போகணும். சரி, ஓகே, see you. என்ன அடிப்படிச்சு ஓடுறாங்க? ஏன் அடிக்கிறீங்க? மனுஷங்க மனுஷ தன்மையில இல்ல, அதுக்காக அடிக்கிற. தொந்தரவு கொடுப்பாங்க. அது மாதிரி எனக்கும் தொந்தரவு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி தப்பு தப்பாக வாத்தியாட்ட சொல்லி கோவம் வந்துருச்சு. என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம திட்டிட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில போ அப்படின்ட்டாரு. ஏன்னு கேட்டேன். சார் சார், ப்ளீஸ் சார், சார் என்ன தப்புன்னு சொல்லுங்கள் சார், தப்புனா திருத்திக்கிறேன். அவர் கேட்கலை. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்புறம் எங்கள் அப்பா அம்மா கிட்டே போய் சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கேட்கலாம்னு ட்ரை பண்ணால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாத்தியாருக்கே பிடிக்காத மாணவனாக இருந்தியா நீ, அப்போனா எங்களுக்கும் பிள்ளையாக இருக்கக்கூடிய தகுதி இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவங்களை இப்படி இருக்காங்களே, யா என்ன தப்புன்னு தெரியல, யாருமே கேட்க மாட்டாங்களான்னு தடுமாறிட்டு பசி வேற, நடந்தே வந்தேன்னா களைப்பாக இருக்குது, தண்ணி கூட தர மாட்டேங்கிறாங்க. சரி, பக்கத்தில் யார்ட்டையோ தண்ணி வாங்கிக்கலாம், குடிக்கலான்னா எல்லாருமே உங்கள் அப்பா அம்மாவே இங்கே வரக்கூடாதுன்றாங்க அப்படின்னு இவங்க சொந்தக்காரங்களும் விரட்டுறாங்க. நான் எங்கே போவேன்? அப்புறம் என்னாச்சு? எங்கேயும் போகல. நாலஞ்சு நாளாக சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படியே போய் ஒரு இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னா, எந்த
அன்னைக்கு எடுத்த கத்திய இன்னும் வைக்க முடியல. தப்பு தான் இல்ல. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? சரி, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குது. உன் மேல எனக்கு கோபமும் வரல, ஆனா நீ சொன்னா கேட்கணும்னு தோணுது. சரி, இவ்வளவு பேசுறிய, உன் பேர் என்ன? மீரா. மீரா? உங்க பேர் என்னது? காடி. பிடிச்சிருக்கா? சரி சரி, நான் பட்டு வரட்டுமா? ஓகே, பாய். கார்த்தி, நீ சொல்றது எனக்கு புரியல. அடிக்க கூடாது சொல்ற, இப்ப என்ன சொல்ல வர? அடி வாங்கிக்கணும் சொல்றல்ல. நீ சொல்றது எனக்கு புரியல. போயிட்டு வரேன் அங்கிள்.